வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு 3BHK. இது வந்து பார்த்திங்கன்னா குலப்பாக்கம் போகிற வழி கிருகம்பாக்கம் குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து நம்ம குலப்பாக்கம் போயிட்டுருக்கோம். இங்கே ரைட்டில் பார்த்திங்கன்னா A2B ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பிங்க்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். கடை தெருவு ரொம்ப ரொம்ப பார்க்கும். கிருகம்பாக்கம் முதல்ல வரும் நம்ம குன்றத்தூர் பக்கத்துலேருந்து வரும்போது, அதுக்கு அடுத்து வரும்போது நமக்கு இது குலப்பாக்கம். குலப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருகம்பாக்கத்துலேருந்து அதனுடைய எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது குலப்பாக்கம் தான் போயிட்டுருக்கோம். இது கிருகம்பாக்கம் ஏரியா. குலப்பாக்கத்துக்கு அடுத்தது வர்றது தான் மணப்பாக்கம். மணப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப்க்கு பின்னாடி சைடில் இருந்து. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டிஎல்எஃப் அப்ராக்சிமேட்லி நம்ம பார்க்குற ஃப்ளாட்லேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 3BHK, நல்ல ஸ்பேஷியஸான 3BHK. இந்த ஏரியா ரொம்ப டெவலப்பிங் ஏரியா. இது குலப்பாக்கமில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, 10 to 12 ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுதான் கிருகம்பாக்கமோட எல்லை முடியுது. இங்கேருந்து குலப்பாக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். குலப்பாக்கம் வந்து சென்டர் மாதிரி எப்படின்னா, இங்கேருந்து ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இங்கேருந்து போரூர் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். டிஎல்எஃப் 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த பக்கம் குன்றத்தூர் வரணுன்னாலும் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப சென்டரான ஏரியா. இது பார்த்திங்கன்னா டேக் மணப்பார்க்குக்கு ஆப்போசிட் ரோடு, ஸ்டெர்லிங் அவென்யூன்னு பேர் இந்த தெருவுக்கு பேர். இது டேக் மணப்பார்க்கோட மாடல் ஃப்ளாட். இங்கே இருக்கிற ஒரு 3BHK ஃப்ளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐவி ஸ்டெர்லிங் ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட். அதுக்குள்ளே இருக்கிற 3BHK தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1497 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1487 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் 680 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஏரியாவில் இப்போ ப்ரிவெயிலிங் ரேட்ஸ் 5500 to 6000 per square feet. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸை நான் ஃபைனலாக சொல்கிறேன். நல்ல ப்ரைஸு, நல்ல ப்ராப்பர்ட்டி, லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்றதுனால கிளைம் பண்ணியே போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிளைம் பண்ணி போகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான 3BHK. வாங்க நம்ம இப்போ உள்ள போகலாம். குலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் டிஎஸ்சி மணப்பார்க், டேக் டெவலப்பர்ஸ் உடைய டேக் மணப்பார்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே இருக்கிற இந்த 3BHK 1487 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியா. இது நம்ம ஹால் ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க மார்பிள் ஃப்ளோரிங் பண்ணிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைல் ஃப்ளோரிங் இருக்கும், இங்கே மார்பிள் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபால் சீலிங்கோட இருக்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு எல்லா உட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நம்ம கிட்ட இப்போ டிவி மவுண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பெட்ரூம்ஸ், எல்லாமே ஓரளவுக்கு பெரிய பெட்ரூம் தான். இந்த கிச்சன் ஏரியா அவைலபிள், நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன், மாடுலர் கிச்சன் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இன்னொரு ஸ்பெஷல் இதில் என்ன அப்படின்னா, மொத்தம் 3 பால்கனி இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. இது ரோட் ஃபேசிங் பால்கனி. இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் டேக் மணப்பார்க்குடைய இது இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, மேலே நிறைய பொருள் வச்சுக்கலாம் இந்த லாஃப்ட் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பெட் கூட போடலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு எல்லாமே வாட்ரோப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரோப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மியர் பெயிண்டிங், ஒரு சின்னதாக ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக கிளீன் பண்ணால்
தூசு மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பேஷியஸான ஏரியா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு த்ரீ பெட்ரூம் ஃபிளாட். இது செகண்ட் பெட்ரூம், இதுவுமே ஸ்பேஷியஸான பெட்ரூம். இங்கே ஒரு பெட்டு போட முடியும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான வாட்ரோப் ஜிங்கி பண்ணிக்கலாம். மேலே ஒரு லாஃப்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்கு. அட்டாச்சு டாய்லெட்டு இந்த சைடு பால்கனி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா, இங்க வாஷிங் மிஷின் அது எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம அந்த சைடுல இருக்க தேர்ட் பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு, வார்ட்ரோப் ஒர்க்ஸ், மேலே லாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு பால்கனி அமைச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கான ஊக்கம், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. குலப்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம், அதுலேருந்து கிருகம் குலப்பாக்கம், அதுக்கு அடுத்தது கிருகம் பாக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல்எஃப்லேருந்து அப்ராக்சிமேட்லி 4.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கேருந்து கிண்டியும் நமக்கு பார்க்கணும்னா இங்கேருந்து 4 or 6 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த பக்கம் போனோம்னா நம்ம குன்றத்தூரும் பார்ப்போம். இங்கே ஏர்போர்ட்டும் சைக்கா ரூட் இருக்குது, இங்கே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு 3 BHKன்றது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது ஒரு டெவலப்பிங் ஏரியா அப்படின்றதுல. ஸோ உங்களுக்கு இங்கே தேவை அப்படின்னும் போது யோசிக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இது. சைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஷியஸான சைஸு 1487 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டோடு இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதே நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பிளாட். டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ அதுக்குமே நம்ம 5 to 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம். கிளென்லினஸ் இந்த ஏரியாவில் இப்போ ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால நம்ம 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங் வந்து 5 to 3.5 கொடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற சைஸு, இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், இங்கே இருக்கிற பீப்புள், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட்டு பையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சைட் விசிட் தேவை அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே என்னுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். நன்றி. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.